வணக்கம். தந்தை ஊடகத்தின் மூலமாக உங்களை நான் காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய அச்சுக்கலையின் தந்தை என்ற போற்றுதலுக்குரியவர் ஹென்றிகே என்ரிக்கஸ் அவர்கள். ஐரோப்பா கண்டத்திலிருந்து தமிழ்நாடு வந்து முதன்முதலாக தமிழ் கற்றுக்கொண்டவர் இவர். இந்தியாவிலேயே முதன் முதலில் அச்சு நூல்களை வெளியிட்டவரும் இவர்தான். இந்தியாவில் உள்ள மொழிகளில் முதன் முதலில் அச்சேற்றப்பட்ட மொழி தமிழ் மொழிதான். முதன் முதலாக ஓலைச்சுவடிகளை சேகரித்தவரும் இவரே. இவர் சேர்த்து வைத்த ஓலைச்சுவடிகளால்தான் பழந்தமிழ் இலக்கண இலக்கியங்கள் நமது பயன்பாட்டிற்கு கிடைத்திருக்கின்றன. ஏராளமான முதன் முதல் என்ற பதத்திற்கு தமிழோடு என்ரிகேஸ் அவர்களும் இணைந்தே பயணிக்கிறார். போர்ச்சுக்கல் நாட்டில் உள்ள விலாவிகோசா என்னும் ஊரில் ஹென்றிகே என்ரிகேஸ் அவர்கள் 1520 பிறந்தார். சமய வாழ்வில் பெரிதும் நாட்டம் கொண்டு பிரான்சிஸ்கன் துறவர சபையில் சேர்ந்தார். இவருடைய மூதாதையர் யூத மரபைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சபையிலிருந்து இவர் நீக்கப்பட்டார். கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்தில் 1545 குருப்பட்டம் பெற்று அதே ஆண்டு ஏப்ரல் 26 சபேரியாரிடம் செல்ல அனுமதிக்கப்பட்டு கோவாவிற்கு பயணமானார். இவருடன் 26 இயேசு சபை குருக்களும் இந்தியாவிற்கு புறப்பட்டனர். என்ரிகே என்ரிகேஸ் அவர்கள் குழுவினருடன் 17/9/1546 அன்று கோவா நகரத்தில் வந்து இறங்கினார். அக்காலத்தில் மலாக்காவில் இருந்த சபேரியார் என்ரிகேஸ் அவர்களை முத்துக்குளித்துறையின் தலைமை குருவாக இருந்த அந்தோனி கிரிமினாலினி அவர்களிடம் அனுப்பி வைத்தார். அவர் புன்னைக்காயலையும் அதனை சுற்றியுள்ள ஊர்களிலும் சமயப்பணி செய்யும் பொறுப்பை என்ரிகேஸு கொடுத்தார். புன்னைக்காயலுக்கு வந்தவுடன் இங்குள்ள தமிழ் மக்களிடம் கலந்து பழகுவதற்கு தமிழ்மொழி மிகவும் இன்றியமையாதது என்பதை புரிந்து கொண்டு தமிழை படித்தார் என்ரிகேஸ் அவர்கள். எழுதுவதிலும் பேசுவதிலும் விரைவாகவே தேர்ச்சி பெற்றார். ஐரோப்பா கண்டத்திலிருந்து இங்கே வந்தவர்களில் முதலில் தமிழ் கற்று புலமை பெற்றவர் இவரே ஆவார். சில ஆண்டுகளில் தலைமை குரு இறந்து போகவே 1549 என்ரிகேஸு தலைமை குருவாக மாறினார். மக்களோடு மக்களாக தமது தொண்டினை தொடர்ந்ததால் தமிழ் மக்கள் இவரை மிகவும் அன்பாக அன்றிக் அடிகளார் என்று அழைத்தனர். கோன்சால் வசு என்பவர் அச்செழுத்துக்களை வெட்டுவதிலே கைதேர்ந்த கலைஞர். அக்கலைஞரின் உதவியை பெற்று தமிழ் மொழி எழுத்துக்களுக்கான அச்சுகளை முதன் முதலாக உருவாக்கினார் அன்றிக் அடிகளார். தமிழ் எழுத்துக்களையும் அச்சு இயந்திரத்தையும் கொண்டு தாம் கற்று புலமை பெற்ற தமிழில் தம்பிரான் வணக்கம் என்ற நூலை அச்சேற்றியவர் என்ற பெருமையை தனதாக்கிக் கொண்டார் அன்றிக் அடிகளார். டாக்டினா கிறிஸ்டம் என்னும் தலைப்பில் போர்த்துகீசிய பாதிரியார் மார்க்கோசி சோரிசி எழுதிய நூலின் தமிழாக்கமே தம்பிரான் வணக்கம். இந்த நூலை மொழிபெயர்க்கும் பணியில் அடிகளாருக்கு பீட்டர் மனுவேல் என்பவர் மிகவும் உதவிகரமாக இருந்துள்ளார். இந்நூல் அடிகளார் பணியாற்றிய முத்துக்குளித்துறை பகுதியில் வாழ்ந்த பரதவர்கள் பேசும் பேச்சு வழக்கிலேயே இருந்தது. இந்நூல் உருவாவதற்கு அங்குள்ள பரதவ மக்கள் நிதியுதவி செய்துள்ளனர் என்கிறது வரலாறு. தம்பிரான் வணக்கம் நூல் அச்சரிய நாள் 1578 அக்டோபர் திங்கள் 20 என்று அந்த முதல் தமிழ் புத்தகம் பறைசாற்றுகிறது. தம்பிரான் வணக்கம் நூலை தமிழகத்தில் மட்டுமல்லாது போர்த்துகீசு நாட்டின் லிசிபனிலும் வெளியிட்டார் அன்றிக் அடிகளார். அதன் பிறகு அதே ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் இலக்கண நூல் ஒன்றினையும் அடிகளார் இயற்றியுள்ளார். அதற்கு மலபார் இலக்கணம் என்று அன்றிக் அடிகளார் பெயரிட்டுள்ளார். கையெழுத்துப்படியாக இருந்த இந்த நூலை 1954 லிஸ்பன் நகர தேசிய நூலகத்தில் சேவியர் தனிநாயக அடிகளார் அவர்கள் கண்டெடுத்தார்கள். 1982 ஹான்ஸ் ஜே பெர்மீர் என்பவர் ஆய்வு பதிப்பாக இதை வெளியிட்டார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்நூலின் படி ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எழுத்தறிவில் இப்போதுள்ள கேரள மக்கள் இந்திய நாட்டில் முதலிடம் வகிப்பதற்கு காரணம் தம்பிரான் வணக்கம் என்றால் அது மிகையல்ல. தற்போதுள்ள தமிழ்நாட்டு எல்லைக்கு வெளியே உள்ள கொள்ளத்தில் அச்சடிக்கப்பட்ட முதல் தமிழ் நூல் தம்பிரான் வணக்கம். தமிழக எல்லைக்குள்ளேயே தமிழில் அச்சான நூலும் அன்றிக் அடிகளாருடையதே. அந்நூலின் பெயர் அடியார் வரலாறு என்பதாகும். இந்நூல் 1586 தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல்தான் தமிழகத்தின் முதல் அச்சகத்தை தந்த சிறப்பிற்குரிய ஊர். அன்றிக் அடிகளார் செய்த அச்சுப்பணியின் காரணமாகவே அவர் இந்திய அச்சுக்கலையின் தந்தை என்று இன்றளவும் போற்றப்படுகிறார். கிறித்தவ சமய தொண்டு, தமிழ் தொண்டு இவை இரண்டோடு நில்லாது மக்களின் நலன் சார்ந்த தொண்டுகளையும் செய்ய ஆரம்பித்தார்.
தாம் வசித்த இடத்தில் இருந்த மக்களின் உதவியோடு ஒரு மருத்துவமனையை முத்துக்குழி துறையில் ஏற்படுத்தினார். 1567 ஆண்டு புன்னைக்காயலில் தமிழ் கல்லூரியை தொடங்கி அதன் இயக்குநராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றினார். அவர் சென்ற இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் அவரை அன்போடு வரவேற்றனர். அவரை தங்களது உறவினராகவே எண்ணத் தொடங்கிவிட்டார்கள். 1600 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 22 நாள் தனது 80வது அகவையிலே புன்னைக்காயலில் அன்றிக்கடிகளார் உயிர் நீத்தார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தில் அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக தோணியில் கொண்டு சென்றபோது அவரது உடலோடு 7 தோணிகளில் ஆட்கள் சென்றதாக வரலாறு கூறுகிறது. அவருடைய உடலை தங்களுடைய ஜபமாலையில் தொட்டு அவற்றை நினைவு சின்னமாக வைத்து கொள்ள அலைமோதிய கூட்டத்தை விலக்கி உடலை கரைக்கு கொண்டு செல்வதற்கு படாத பாடுபட்டதாக அவரது வாழ்க்கை வரலாறு இயம்புகிறது. கிறித்தவர்கள் மட்டுமின்றி இந்துக்களும் முகமதியர்களும் கூட அடிகளாரிடம் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர். இன்றும் கூட புன்னைக்காயலில் சத்திய பிரமாணம் செய்யும்போது அன்றிக் பெயரில் வாக்குறுதி அளிப்பதை காண முடிகிறது என்றால் தமிழ் மக்களின் நன்றியுணர்விற்கு இணையேதும் இல்லை என்பதே உண்மை.